டெல்டா மாவட்டங்களை கஜா புயல் கடந்த ஆண்டு புரட்டி போட்ட நிலையில் அன்றைய நாளில் பூமியை பார்த்த குழந்தைகள் தங்களது முதல் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்பட்ட முதலாவது புயல் கஜா தமிழக கடற்கரையை கடக்கும் போது கடும் புயலாக இருந்தாலும் அதிக வேகத்துடன் காற்று வீசியதோடு கனமழை பெய்ததாலும் பலர் உயிரிழந்தனர். அன்றைய தினத்தில் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் 5 மேற்பட்ட குழந்தைகள் பிறந்தன. இந்த குழந்தைகளுக்கு இன்று 2வது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. பிறக்கும் போதே எந்த மாதிரியான கொடுமைகளை இந்த குழந்தைகள் அனுபவித்தன என்பதை தற்போது பார்க்கலாம். நட்டம்பண்ணை கிராமத்தைச் சேர்ந்தவர் சரஸ்வதி. இவருக்கு நவம்பர் 15 நள்ளிரவு பிரசவ வலி ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் எப்படி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்? ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன், இடையிலுமே அந்த என்ன சொன்னாங்க, பெட்ரோல் தான் இல்லை, எல்லாம் போயிடுச்சு, எங்கே நிற்கும்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு பயம் இருந்துச்சு. அதேமாதிரி கரண்ட்டு கம்மியாக நிறைய இடத்துல அந்த தான் தொங்குச்சு, எங்கேயும் ஷாக் அடிச்சிருமோ அந்த ஒரு பயம். பல கஷ்டங்களோடு போய் சேர்ந்தேன் சார் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு அங்கேயும் போயிட்டு டாக்டர் வரவே லேட் ஆயிடுச்சு. அந்தமாரி பவர் கட் ஆகிருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக 12:55 தான் சிசேரியன் பண்ணி பாப்பா பிறந்துச்சுங்க சார். இப்படி பல்வேறு இன்னல்களை தாண்டி பிறந்த தனது மகளுக்கு சரஸ்வதி வைத்த பெயர் பிவிஷ்ணா. ஆனால் நத்தம்பண்ணை மக்களால் அவர் கஜாஸ்ரீ என்றே அழைக்கப்படுகிறார். வண்டியை ஒரு டெம்போவை பிடிச்சி எங்கள் அண்ணன் பையன் டெம்போவை பிடிச்சி ஏற்றிக்கிட்டு போனால் இங்கிட்டு மரம் சாஞ்சு கிழக்கு போக முடியல. அதுக்கப்புறம் இங்கிட்டு 1 கிலோமீட்டர் போய் இங்கிட்டு போகிறாருந்தான் அங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் மரம் சாஞ்சு போச்சு. ஒரு ஆட்டோ ஏதோ தெய்வ செயல ஒரு ஆட்டோ கிடச்சிச்சு. அந்த ஆட்டோவை வர சொல்லி வயல் வழியாக தூக்கிக்கிட்டு போய் மெடிக்கலில் சேர்த்தேன் சார். கஜாஸ்ரீ பிறப்பு குறித்து சிங்கப்பூரில் பணிபுரியும் அவரது தந்தை பழனிசாமியிடம் கேட்டபோது குழந்தை பிறந்த தகவலே 2 பின்புதான் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். என் பொண்ணு பிறக்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் அதை நான் பார்க்கல. எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்சதே 3 கழிச்சு தான். என் பொண்ணு நெட்ஒர்க்கெலாம் ஒன்றும் இல்லை. நான் கால் பண்ணி என்ன காணும், ஃபோனையும் காணும், ஒன்றையும் காணும் அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டேன். அடுத்ததாக மேல வேப்பங்குடியை சேர்ந்த தேவேந்திரன் பாலாமணி தம்பதி. இவர்களுக்கு 2001 திருமணம் நடைபெற்ற நிலையில் 10 மேலாக குழந்தை இல்லாமல் இருந்தனர். இந்நிலையில் கஜா புயல் தாக்கிய அதே தினத்தில் இவர்களுக்கு கவிசக்தி என்ற ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கஜா புயல் தாக்குதல் பல்வேறு தரப்பினரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கோர தாண்டவத்துக்கு மத்தியில் இந்த பிஞ்சு குழந்தைகளும் இந்த பூமியில் கால் பதித்தன. இது போன்ற கொடுமை யாருக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நாமும் வேண்டிக் கொள்வோம். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் ஷேக் அப்துல்லா.